हाई एवरीवन वेलकम टू टेक क्लास चैनल सो पोने वीडियो अपडिंचे कुछ जालिया इंटरेस्टिंग आया चाह कंडीपा इधर तो कम ना वो व्लॉग था सो इन दमरे व्लॉग नरिया पन्ना आन रखा आधे कमरे की नंबर टेक नडुला पाठ के इंटर था है ना टेक्नोलॉजी बदी सोल्डर तो कावनु इन्ला है ना अपडेट ऐड मोबाइल्स पन्ना इधर पुरसा लांच आओ ना आधे मोबाइल्स बदी पैसों आना व्लॉगों कुछ कुछ जालिया और एंटरटेनमेंट का पन्ना अंदर वीडियो पाक लटी जो और आई कार्ड मरे वंदर कम वंदर चाह வந்துருச்சுன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ போய் பாருங்கள். சரி, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் உங்களுக்கு டைட்டில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அதாவது சாம்சங் A42 5G பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இத்தனை பிராண்ட் இருக்குது எதுக்கடா இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ப்ராசஸர்னு கேட்டிங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும் அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். ஏன்னா இந்த 5G மொபைலில் பார்த்தீங்கன்னா இதோ ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க, அதுவும் இப்போ உள்ள டே டு டே லைஃப்பில் 5G மொபைல் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருவாங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அதாவது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் கூட வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாங்க இப்போ வீடியோ உள்ளார போகலாமா. இப்போ மொபைல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் ஃபேமிலி தான் ரொம்ப பிராண்டடான ஃபேமிலி. அதுபடி இல்லாமல் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா போன வீடியோ சொன்ன மாதிரி, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் சாம்சங் ஃபோனில் சொன்ன மாதிரி 232 மாடல்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதை விட இன்னும் அப்கமிங் நிறையா இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி தான் சொல்லணும். ஸோ மொபைல்லே பார்த்திங்கன்னா சாம்சங் ஃபேமிலி தான் ரொம்ப பெரிய ஃபேமிலி. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் சீரீஸ்லையும் சரி நோட் சீரீஸும் சரி இந்த சீரீஸில் ஒன்றி தான் கொஞ்சம் ஓவரால் நார்மலாக ப்ராசஸும் சரி எதுவாக இருந்தாலும் வேறு லெவல் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வர எக்ஸினோஸ் ப்ராசஸ் அது பார்த்திங்கன்னா 990 பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குன்னு சொல்லலாம், அதாவது ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் எக்ஸினோஸும் ஸ்னாப் ட்ராகனும் வச்சா ஸ்னாப் ட்ராகன் தான் ஜெயிக்கும்னு நான் இப்போ நான் மட்டும் இல்லை எல்லோரும் அதான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வர அப்டேட்டிங் நிறையா வரப்போகுது. ஸோ எக்ஸினோஸ் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள லெவலில் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குன்னு சொல்லுவேன். அதான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம்னா சாம்சங் A42 5G மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சாம்சங் A42 5G என்ன கொடுத்துறாங்கன்னா 6.6 இன்ச் கொடுத்துறாங்க, அப்புறம் சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே தான். ஸோ சாம்சங்னா பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே தான் வெயிட்டு எல்லாத்துலேயும் சரி, இப்போ வரைக்கும் சரி வர ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங்களோட ஆம்லோட் டிஸ்பிளே தான் நிறைய பேர் வாங்கி அதில் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சாம்சங்லேயே ப்ராசஸரும் மாற்றிட்டுருக்காங்க, அதாவது ஸ்னாப் ட்ராகன் கொண்டு வந்துட்டுருக்காங்க நிறைய இது. இந்த நான் இப்போ சொல்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் தான், ஆனால் அது போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 10 வரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் லெவல் இன்னும் வரல வரும் இன்னும் கொஞ்சம் டே டு லைஃப்பில். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 UA என்ன கொடுத்துருக்காங்கன்னு 2.5 கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதுக்கு தான் நான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ ப்ராசஸர் என்ன கொடுத்துறாங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 750 5G கொடுத்துறாங்க. ஸோ அதாவது 730G கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸர் 20% அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா இது தான் சொல்லேன். ஏன்னா இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா சாம்சங் M51 பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 730G தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸில் ஸ்னாப் ட்ராகன் 750G கொடுத்துறாங்க. ஸோ நிறைய அப்டேட் ஆகிட்டு வராங்க, பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் மஜாவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரேம் வேரியண்ட்டு 3 கொடுத்துருவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 4GB ரேம், 6GB ரேம், 8GB ரேம். ஸோ 4GB ரேமில் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னலும், 6GB ரேமில் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னலும், 8GB ரேமில் பார்த்தீங்கன்னா 128GB இன்டர்னலும். ஸோ மூணுத்துக்கு வேரியண்ட் இருந்தாலும் ஸ்டோரேஜ் ஒண்டி தான் ஒரே இதுதான். அது ஏன் அதிகமாக கொடுக்கலன்னு கேள்வியாக இருக்கும், இருந்தாலும் அதிகமாக கொடுத்துருந்தா கூட நல்லாயிருக்கும். அதாவது 256GB இன்டர்னல் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருக்கும், பரவாயில்ல, இது வரைக்கும் கொடுத்துருவாங்க, கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ இதோட கேமரான்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, அதாவது 48 MP 8 UM, அப்புறம் ஒய்டு பார்த்தீங்கன்னா 5 MP, மேக்ரோ பார்த்தீங்கன்னா 5 MP கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உள்ள லெவலில் பரவாயில்ல, நார்மலாக இருக்கும். ஸோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30fps 1080p 30fps எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு பார்க்கும்போது 20 MP தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல, இதோட பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பட் இல்லாமல் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் இல்லை, ஆனால் 1080p 30fps தான் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துறாங்கன்னா வைஃபை அதில் எல்லாம் கொடுக்குறதா, அதுக்கப்புறம் NFC கொடுத்துறாங்க. ஸோ NFCனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், அதாவது இப்போ எங்கேயாவது கடைக்கு போனாலும் சரி ஒரு டேக் மாதிரி இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உள்ள இது தான். ஸோ NFCக்கே தனியாக வீடு இருக்குது, அது போய் பாருங்கள். ஆனால் என் சேனலில் இல்லை, மற்ற சேனலில் இருக்குது. ஸோ NFCன்னு போட்டு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் போய் NFC, பரவாயில்ல, வேறு லெவலில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட சென்சார், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்னு பார்க்கும்போது இன்டிஸ்பிளே தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இப்போ உள்ள லெவலில் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும், ஆனால் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஃப்ரெண்டில் கொடுத்துருவாங்க போது நல்லா தான் இருக்கும். இதோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 5000 mAh கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருவாங்க, அதாவது 50 Wall சார்ஜர். ஸோ இது சார்ஜ் ஆகும்னா கண்டிப்பாக 2 நாள் ஆகும். இதோட நிறைய இது ஃபோன் இருக்குது, இருந்தாலும்
இதில் சாம்சங்கில் ஸோ சாம்சங்கில் ஒரு நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ சாம்சங் தான் ப்ரோ எனக்கு வேணும். ஸோ இதுதான் இந்த பிராண்டிலே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக A42 5G தான் சொல்லுவேன். ஏன்னா 5G மொபைலே பார்த்தீங்கன்னா சாம்சங்கு, அதுவும் இந்த சீரீஸில் எம் சீரீஸ் ஏ சீரீஸில் பார்த்தீங்கன்னா இதில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க, அதாவது A51 கொடுத்துருந்தாங்க. நான் ஸ்னாப் ட்ராகன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், எக்ஸ்னோஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்னாப் ட்ராகனும் வேறு லெவலில் கொடுத்துருங்க. அதாவது 730G கம்பேர் பண்ணும்போது இதில் 20% அதிகமாக தான் இருக்குது. அதாவது 730G போகோ, ரெட்மி, அப்புறம் ரியல்மி, அதாவது ரெட்மி 9 ப்ரோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் சாம்சங்னால் கொஞ்சம் பிராண்டட் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் இது வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா 3 கலர் இருக்குது. ஸோ 3 கலரில் பார்த்தீங்கன்னா முதல் கலர் ப்ரீம் டாட் பிளாக்கும் ப்ரீம் டாட் ஒயிட்டும் ப்ரீம் டாட் கிரேவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட ஹெட்ஃபோன் ஜாக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ உள்ள ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் சரியாது கொடுக்கல. அதாவது 20,000 பேரில் பார்த்தீங்கன்னா 1-2 பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல. ஏன்னா இப்போ டே டு டே லைஃப்பில் எங்கேயாவது வெளியே போனாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டு எதாவது பாட்டு கேட்கணாலும் போட்டுக்கலாம். இப்போ அதுவும் ப்ளஸ் பாயிண்ட்னா இது தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ உள்ள மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்குன்னு தனியாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக இதோட ப்ரைஸின்னு பார்க்கும்போது 3 வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது நான் பார்த்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூரோவில் இருந்துச்சு. யூரோனால் 370 யூரோன்னு இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்தியாவில் ப்ரைஸ் பார்க்கும்போது 3 வேரியண்ட்டில் இருக்குது. அதாவது 4GB RAM, 6GB RAM, 8GB RAMக்கு 3 வேரியண்ட்டில் இருந்துச்சு. அதாவது 4GB RAMுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா. 5G ஃபோன் 23,000 ரூபாய்க்கு இருக்கிறதுனா இதுதான் சொல்லுவேன். ஸோ சாம்சங்கில் 5G இல்லை, சாம்சங்லேயே இல்லை, எல்லா செல்லையும் ஆல் ஓவர் செல்லு. இப்போ நார்டு 1+4 பார்த்தீங்கன்னா 5G இது ஒன்று தான் கம்மி. இந்தியாவில் மட்டும் இல்லை, எங்கே வந்தாலும் 1+4 5G 30,000 ரூபா 25,000 ரூபாய்க்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ சாம்சங் கொண்டு வந்துட்டாங்க, அதாவது 23,000 ரூபாய்க்கு 5G ஃபோனாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு 5G மொபைல் கண்டிப்பாக தேவையே கிடையாது. இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக 5G தேவைப்படலாம். இதே நீங்கள் ஃபாரினுக்கு எங்கேயாவது போகிறீங்கனாலும் இல்லை ஃபாரினில் இப்போ சும்மா இந்த வெக்கேஷன் வந்துட்டு ஸோ ஃபாரினில் யாராவது ஸ்டே பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக இது வாங்கலாம்னு சொல்கிறேன். ஏன்னா ஃபாரினில் 5G வந்துடுச்சு, நம்ம இந்தியாவில் ஒன்று தான் 5G வரல. அதனால் இப்போ 5G முக்கியம் இல்லைன்னு சொல்ல, சும்மா இப்போ நீங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோன் ஒன்று தான் வாங்கி தரேன், ஒன்ஸ் ஒருத்தர் தான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 5G வாங்கிடலாம். ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போனால் கண்டிப்பாக 5G வந்துடும். ஸோ நீங்களும் 5G யூஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸோ இதோட 4G அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா. அதுக்கப்புறம் 6GB RAMனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 ரூபா. அதுக்கப்புறம் ஃபைனலாக 8GB RAMனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. இது இந்த 30,000 ரூபா வரை பட்ஜெட் முடிச்சுட்டாங்க. அதான் 5G ஃபோனில் பெஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்கி. இது எப்போ ஃபைனலாக லான்ச் ஆகும்னு சொல்ல மறந்துட்டேன். அதாவது எப்போ லான்ச் ஆகும்னா நவம்பர் மாதம் தான் சொல்லியிருந்தாங்க, டேட் என்னன்னு சொல்ல. ஸோ நவம்பர் மாதத்தில் லான்ச் ஆகுது. நிறைய பேர் நவம்பர் மாதம் தான் வாங்கி தருவேன் அப்படின்ட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஸ்னாப்ட்ராகன் 750 கொடுத்துருக்காங்க. அதுவும் இது சாம்சங் மோடில், சாம்சங்னா பிராண்டடாக இருக்கும். கேமராவும் சரி, பேட்டரியும் சரி, அப்புறம் ப்ராசஸ் ஒன்று தான் எக்ஸ்னோஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட கேள்வி தான் கண்டிப்பாக நீங்கள் சாம்சங் A41 5G தான் வாங்கலாம். அப்புறம் என்னது, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், பார்த்தவர்கள் தேங்க்யூ ஆல்ஸ்.